ஹலோ நண்பர்களே, துபாயில் இருக்கக்கூடியவங்களுக்கு திடீர்னு கவர்மெண்ட் ஒரு 10,000 திர்ஹம்ஸ் உங்களுக்கு வந்து பரிசாக கொடுக்குறோம் அப்படின்ட்டு அறிவிச்சாங்கன்னா எப்படி இருக்கும்? அதை மாதிரி ஒரு அறிவிப்பை தான் வந்து தற்போது ஆர்டிஐ வந்து அறிவிச்சிருக்காங்க. துபாயில் இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து புகைப்படம் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நண்பர்கள் வந்து இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கலாம். ஆர்டிஏ ஒரு முக்கியமான பரிசு போட்டி வந்து அறிவிச்சிருக்காங்க. 10,000 திர்ஹம்ஸ்லேருந்து 45,000 திர்ஹம்ஸ் வரைக்கும் பரிசுகள் வந்து இந்த போட்டியில் கலந்து கொள்பவர்களுக்கு வந்து கிடைக்கும் என்பதாகவும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் இந்த போட்டியில் கலந்துக்கணுன்னா நீங்கள் இதுக்கு தனியாக எங்கேயாவது போகணும், உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணணுமானா அதுவும் கிடையாது. நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுல மட்டும் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த போட்டியில் வந்து கண்டிப்பாக ஒரு வெற்றியை வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன போட்டி அப்படின்னா, துபாயினுடைய ஆர்டிஏ பொது போக்குவரத்தை ஊக்குவிப்பதற்காக வந்து ஒரு போட்டியை நடத்துகிறாங்க. இது சர்வதேச புகைப்பட விருது நடத்தக்கூடிய கிபா அப்படிங்கிற ஒரு இணையதளம் மூலமாக வந்து நடத்துகிறாங்க. இதில் மூன்று கேட்டகரியை வந்து பிரிச்சுருக்காங்க. கலை மற்றும் கட்டிடக்கலை, அதே போல் துபாயினுடைய பொது போக்குவரத்து, அதே போல் துபாயினுடைய வாழ்க்கை முறை மற்றும் கலாச்சாரம். இதை பிரதிபலிக்கக்கூடிய மூன்று கேட்டகரியில் வந்து நீங்கள் மூன்று ஃபோட்டோக்களை வந்து எடுக்கணும் அப்படிங்கிறதா வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதில் கலை மற்றும் கட்டிடக்கலையை பொறுத்த வரைக்கும் துபாய் முழுவதும் உள்ள சிறந்த கட்டிடங்களை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம், அதே போல் கட்டிடத்திற்குள்ளே இருக்கக்கூடிய உள்கட்டமைப்பை வந்து ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படிங்கிறதா வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பொது போக்குவரத்து, இந்த கேட்டகரியில் வந்து மெட்ரோ, ட்ராம், ஃபெரி, ஆஃப்ரா மற்றும் டாக்ஸி போன்ற பேருந்துகள் சம்பந்தமான புகைப்படங்களாக வந்து இது இருக்கணும் அப்படிங்கிறதா வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் எமிராட்டினுடைய கலாச்சாரம் மற்றும் வாழ்க்கை முறை, இதில் வந்து எமிராட்டி அதாவது துபாயினுடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய இடங்கள், நிகழ்வுகள், அமீரக கலாச்சாரத்தை உள்ளடக்கிய அனைத்து ஃபோட்டோக்களையும் வந்து நீங்கள் எடுக்கலாம் என்பதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் இந்த போட்டியில் எப்படி கலந்து கொள்வது என்பதையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. June 27 முதல் 3 வாரங்கள் வரை இயங்கக்கூடிய இந்த போட்டியில் அமீரகத்தில் இருக்கக்கூடிய குடியிருப்பாளர்கள், சுற்றுலாவாசிகள் என புகைப்படம் எடுப்பதில் யாருக்கெல்லாம் ஆர்வம் இருக்கோ அவர்கள் அனைவருமே கலந்து கொள்ளலாம். 3 புகைப்படங்கள் இந்த 3 கேட்டகரியில் எடுத்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய லிங்கில் போயிட்டு அதில் 3 புகைப்படங்களையும் நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த போட்டியில் வெல்லக்கூடிய முதல் 3 வெற்றியாளர்களுக்கு 10,000, 7,000, 3,000 என்ற வரிசையாக திர்ஹம்கள் வந்து கொடுக்கப்படும் என்பதாகவும், அதற்கு மேலே இந்த முதல் 3 வெற்றியாளர்களை தவிர 25 இந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ண 25 நபர்களுக்கு 1,000 திர்ஹம்கள் வந்து கொடுக்கப்படும் என்பதாகவும் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்குமே வந்து பரிசுகள் வந்து வழங்கப்படுவதாகவும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் நல்ல ஃபோட்டோ எடுப்பதில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த போட்டியில் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். தற்போது துபாயில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ஜாக்பாட்டாக தான் வந்து இந்த பரிசு போட்டியை வந்து அறிவிச்சிருக்காங்க. இருக்கக்கூடிய அனைவரும் மொபைலில் கூட எடுத்து நீங்கள் இந்த இணையதளத்தில் வந்து அப்லோட் பண்ணலாம் என்பதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஓகே நண்பர்களே, வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்புகிறேன். வீடியோ பார்க்குறவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.